ஊசி பின்னே நூல் போல உந்தன் பின்னே நான் வாரேன். ஊசி பின்னே நூல் போல உந்தன் பின்னே நான் வாரேன். உணர்ந்த எழும்பானே உயிர் பெய்யும் தேவா, ஆற்றும் என்னை தேற்றும் அரவணைத்து காரும். ஆற்றும் என்னை தேற்றும் அரவணைத்து காரும். ஊசி பின்னே நூல் போல உந்தன் பின்னே நான் வாரேன். தந்தையை விட்டு தவறி கெட்டு தரித்திரனானேன். பன்றியோட பன்றியாய் சேற்றினில் புரண்டேன். தந்தையை விட்டு தவறி கெட்டு தரித்திரனானேன். பன்றியோட பன்றியாய் சேற்றினில் புரண்டேன். இயேசு தெய்வமே என்னில் வாருமே, சகதியாம் வாழ்வை சந்தனமாக்குமே. இயேசு தெய்வமே என்னில் வாருமே, சகதியாம் வாழ்வை சந்தனமாக்குமே. ஊசி பின்னே நூல் போல உந்தன் பின்னே நான் வாரேன். சிச்சையாலே தண்டித்தால் சிறிதாய் தண்டியும், சினத்தாலே தண்டித்தால் சிதைந்து போவேனே. சிச்சையாலே தண்டித்தால் சிறிதாய் தண்டியும், சினத்தாலே தண்டித்தால் சிதைந்து போவேனே. ஒரு விசை மாத்திரம் இரக்கத்தை காட்டும், மறுமையிலே வருகையில் பரலோகில் கூட்டும். விசை மாத்திரம் இரக்கத்தை காட்டும், மறுமையிலே வருகையில் பரலோகில் கூட்டும். ஊசி பின்னே நூல் போல உந்தன் பின்னே நான் வாரேன். துன்பமிலா வாழ்வு கோரி இறைஞ்சவில்லை இறைவா, எதையும் தாங்கும் இதயம் அதை தந்திடணும் தலைவா. துன்பமிலா வாழ்வு கோரி இறைஞ்சவில்லை இறைவா, எதையும் தாங்கும் இதயம் அதை தந்திடணும் தலைவா. காற்றை தாங்கிடும் மரம் போலவே வருத்தமாம் அப்பத்தை பொசித்திட செய்யும். காற்றை தாங்கிடும் மரம் போலவே வருத்தமாம் அப்பத்தை புசித்திட செய்யும். ஊசி பின்னே நூல் போல உந்தன் பின்னே நான் வாரேன். ஊசி பின்னே நூல் போல உந்தன் பின்னே நான் வாரேன். உலர்ந்த எழும்பானேன் உயிர் பெய்யும் தேவா, ஆற்றும் என்னை தேற்றும் அரவணைத்து காரும். ஆற்றும் என்னை தேற்றும் அரவணைத்து காரும். ஊசி பின்னே நூல் போல உந்தன் பின்னே நான் வாரேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக, ஹோப் டிவியின் மூலமாக உங்கள் யாவரையும் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருவதற்காக முதலாவது என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
இது ஒரு ஆசீர்வாதம் உள்ள நிகழ்ச்சியாய் மாறத்தக்கதாக யாவரும் ஒரு மன சிந்தையோட கூட ஜபத்தில் தரித்திருந்து நாம் இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். இந்த நாளில் ஆண்டவருடைய சித்தம் மனித வாழ்க்கையில் எவ்விதமாக இடைப்படுகிறது, அந்த சித்தம் மனிதனை எவ்விதமாய் மாற்றுகிறது, சித்தத்திற்கு தத்தம் செய்கிற பொழுது மனிதனுடைய வாழ்நாள் எப்படி மாறுகிறது, வாழ்க்கை எவ்விதமாய் மாறுகிறது என்பதை வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காத பொழுது அந்த மனிதனுடைய நிலைமை என்னவாக மாறுகிறது என்பதையும் நாம் வேதாகமத்திலிருந்து வாசித்து வருகிறோம். இந்த நாளில் ஒரு அற்புதமான நபரை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். நீங்கள் வேதத்தில் எடுத்து வாசித்து பார்க்கிற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 27 22 வாக்கியத்தை வாசித்து பார்க்கிற பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். எனக்கன்பான தேவஜனமே, இந்த பிலாத்து யார்? இந்த இயேசு கிறிஸ்து யார்? இவர்கள் இரண்டு பேருக்கும் நடுவே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சற்று ஆழமாக வேதத்தை திருப்பி பார்க்கிற பொழுது ஆண்டவர் தாமே அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதே வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை உருவாக்கின கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரே உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று, அவரே பாவிகளை ரட்சிக்க வந்த இரட்சகர் என்று, அவரே நம்மை மீட்கப் போகிற மேசியா என்று சொல்லி வேதம் வர்ணிக்கிறது. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஏராளமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் வேதாகமத்தில் நடத்தி வேதாகமத்தின் கதாநாயகனாக இன்றைக்கு கிறிஸ்து திகழ்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நாளில் கிறிஸ்துவை குறித்து இன்னும் அதிகமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தாமே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நம்முடைய தேவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். செங்கடலை பிளந்திருக்கிறார், யோர்தான் நதியை கடந்து வர பண்ணியிருக்கிறார், வற்றி போகும்படியாக பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அநேக வாதைகளை கொண்டு எகிப்து தேசத்தை வாதித்திருக்கிறார். இன்னுமாக யுத்தம் செய்யாமலேயே யுத்தங்களில் ஜெயித்திருக்கிறார்கள். தேவனுடைய வல்லமையும் மகத்துவமும் அவ்விதமாய் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். பிறவி குருடர்களையும் சப்பானிகளையும் முடவர்களையும் குணப்படுத்தியிருக்கிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணப்படுத்தியிருக்கிறார். வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியிருக்கிறார். அநேக காரியங்களை ஆண்டவர் தாமே செய்திருக்கிறார். ஆனால் இந்த இயேசுவை குறித்து இங்கே பிலாத்து எனப்பட்ட ஒரு மனிதன் இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு கேள்வியை எழுப்புகிறதை வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருந்தார், எதற்காக இந்த ஒரு கேள்வியை இந்த மனிதன் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18 வாசித்து பார்க்கிற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:35 வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி வேத வாக்கியம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். எனக்கன்பானவர்களே, ஒரு சமயம் எரிகோவுக்கு போகிற வழியில் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், உன்னதமான தேவனுடைய குமாரன்,
அவர்தானே கிறிஸ்து அந்த வழியாய் சென்று கொண்டிருக்கிறார். அவர் சென்று கொண்டிருந்த பொழுதே ஒரு பிறவி குருடன், பார்வையில்லாத ஒரு குருடன் அவரை நோக்கி, அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த ஜனங்களிடத்தில் கேட்ட வேளையில், அங்கே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து போகிறார் என்று சொன்ன வேளையில், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டானா. ஓ, அவன் பார்வையை இழந்தவனாக எப்படியாக எனக்கு பார்வை கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி அவன் விரும்பினான். எப்படியாக எனது வாழ்க்கை சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். தேவ சித்தமானது எனது வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். தேவ வல்லமையானது எனது குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்ற வேண்டும், என்னுடைய சரீரத்தின் சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். அதனால் தானே அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டு கூப்பிட்டானான். அவன் கூப்பிட்ட வேளையில் ஜனங்கள் எல்லாரும் அவனை அதட்டினார்கள், அவருடைய சீஷர்கள் அதட்டினார்கள். ஆனாலும் கூட அவன் சோர்ந்து போகாதபடி, துவண்டு போகாதபடி, இன்னும் அதிக பலத்தோடு, இன்னும் அதிகமாய் சத்தத்தோடு அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே உமது வல்லமையினால் என்னை குணமாக்க ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே என்னை சுகப்படுத்த முடியும், உம்மால் மாத்திரமே எனக்கு பார்வையை தர முடியும் என்று சொல்லி அவன் எவ்வளவு அசாதாரண விசுவாசத்தை பெற்றவனாக இருந்தான். முன்பு பின்பு அறியாதவனாக இருந்தான். கிறிஸ்து யார் என்று சொல்லி தெரியாது, கண்களினால் பார்த்ததும் கிடையாது, அவர் செய்த அற்புதங்களை ஒரு வேளை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் கேள்வியின் மூலமாக ஒரு மனிதன் விசுவாசிக்கிறான் என்று சொன்னால் அது வல்லவோ விசுவாசம். கேள்விப்படுகிறதின் மூலமாய் விசுவாசிக்கிறது அல்லவோ ஒரு பெரிய உகந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தினால அந்த குருடன் கேட்ட வேளையில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்று தெரியுமா? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நமது அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாய். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய சோர்வுகளில் தேவன் வெளிப்படுகிறார், அவர் இடைப்படுகிறார், தமது சித்தத்தை தெரியப்படுத்துகிறார், பலவந்தமாக அதை திணிக்கிறார். எப்படியாகலாம் அந்த சித்தத்தை அறிந்து கொண்ட அந்த மகன் செயல்பட மாட்டானா என்று சொல்லி அதற்கு கீழ்ப்படியாமல் போகிற பொழுதோ நம்முடைய சூழ்நிலைகள் தாறுமாறாக மாறி போகிறது. தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுதோ அங்கே ஆசீர்வாதமும் சமாதானமும் திகழ்கிறது. இங்கே தேவனுடைய சித்தம் என்ன, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாய். நீ என்ன கேட்டாலும் நான் தர ஆயத்தமாக இருக்கிறேன். பார்வையை கேட்டால் பார்வையை கொடுக்கிறேன், ஒரு இல்லத்தை கேட்டால் இல்லத்தை கொடுக்கிறேன், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்? இந்த ஒரு கேள்வி ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பார். ஆனால் நம்முடைய முடிவு என்னவாக இருக்கும்? ஒருவேளை நமக்கு பார்வை இல்லைனாலும், ஆண்டவரே பார்வை இல்லைனாலையும் பரவாயில்ல, எங்களுக்கு ஆசையும் சம்பத்துகளெல்லாம் கொடுங்க, நாங்கள் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்வோம் அப்படின்னு. ஆனால் அந்த சகோதரனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்துழைத்தது. தேவன் விரும்பினார் அவன் பார்வையில்லாதவன், அவனுக்கு பார்வையை கொடுத்தால் நல்லமாக இருக்குமே என்று சொல்லி அந்த சூழ்நிலையில்தானே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து இந்த உலகத்தில் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, அதே ஆண்டவரை இந்த பிலாத்து இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதை வேதவாக்கியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எத்தகைய ஒரு புதிதான ஒரு காரியம்! இந்த உலகத்தின் அதிபதி மேசியா, அவரே இயேசு கிறிஸ்து, சகல அதிகாரங்களும் சகல துரைத்தனங்களும் அவருக்குள்ளாக இருக்கிறது. அப்படி இருந்தும் சகல காரியங்களும் இந்த உலகங்களும் அண்ட சராசரங்களும் அவருடைய பாதத்தின் கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆளுகை செய்யும்படியாக.
ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த மனிதன் சொல்லுகிறான் என்னவென்று சொன்னால், இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருந்தார், நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்துருக்கீங்களேன்னா, யோவானதன சுவிசேஷம் 5 ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். 5 வாக்கியத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேய பாஷையில் பெதசா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலினருகே இருக்கிறது. அதற்கு 5 உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேக படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கம் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அங்கே 5 நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கிற பொழுது வேத வாக்கியம் சொல்லுகிறது, 38 வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். எனக்கு அன்பானவர்களே, 2 நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒரு மனிதனை விசாரிப்பு இல்லாமல் அவன் படுத்து கிடக்கிறான். விசாரிப்பார் ஒருவரும் இல்லாமல், அவனை கவனிப்பார் ஒருவரும் இல்லாமல், அவனோடு பேச ஒருவரும் இல்லாமல், அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் அவன் விரக்தியோட கூட வேதனையோட கூட எப்பொழுதின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்று சொல்லி அவன் ஏக்கத்தோடு படுத்திருந்த வேளையில் தேவன் தாமே அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறபடியினால், ஒவ்வொரு உள்ளங்களையும் அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறபடியினால, அவர் நேராக அந்த படுக்கையில் இருந்த மனிதனிடத்தில் சென்றார். அவனிடத்தில் ஆண்டவர் சென்று ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆம், நான் உன்னை சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொல்லி தேவ சித்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறதை ஆண்டவர் அங்கே நமக்கு குறிப்பிடுகிறார். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? அவனிடத்திலிருந்து என்ன பதில் வரப்போகிறது என்று சொல்லி அவன் அவளோடு காத்துக்கொண்டிருக்கிறான். ஆண்டவர் காத்துக்கொண்டிருக்கிறார். அப்போ அந்த சகோதரன் சொன்னான், அதற்கு வியாதி ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசுவை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அந்த பிறவிக்கருடனத்தில் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? 2, இந்த 38 அந்த குளத்தின் ஓரமாக படுத்து கிடக்கிற மனுஷங்கிட்ட கேட்குறாரு, நீ சுகமடைய விரும்புகிறியா, நீ சுஸ்தமாக விரும்புகிறியா என்று சொல்லி கேட்ட உடனே, ஆமாம் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே அவர் உள்ளம் உருகினவராக, அவருடைய உள்ளம் உடைந்து அவருடைய கனிவான வார்த்தைகள் அங்கே வெளியே வருகிறது, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட, எழுந்திரு, போதும் உன்னுடைய அடிமைத்தனம், போதும் இந்த ஒரு வாழ்க்கை, படுக்கையின் வாழ்க்கையை தூக்கி எறிந்து விடு, இதோ வியாதியின் வாழ்க்கையை தூக்கி எறிந்து விடு, சோம்பலின் வாழ்க்கையை தூக்கி எறிந்து விடு, எழுந்து நட, நீ படுத்து உறங்கிக் கொண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை, நீ நல்லமாய் ரெஸ்ட் எடு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லவில்லை, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்து நட, படுக்கை எழுத்துக்கொண்டு நட, உன்னுடைய படுக்கையில் இனிமேல் எவனும் படுக்கக்கூடாதபடி அதை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். பேர்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா? அவர் ஏழைகளை நேசிக்கிற ஆண்டவர், நோயாளிகளை குணப்படுத்துகிற ஆண்டவர், பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பிரச்சனைகளை தீர்க்கிற பரிகாரியான கர்த்தர். அப்பேற்பட்ட ஆண்டவரை பார்த்து இந்த மனுஷன் பிலாத்து என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களில் யூதாஸ் எனப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். இந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வகை தேடின பொழுது
ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு அந்த ராத்திரியில் அந்த யூதாஸோடு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி ஒரு சூழ்நிலை வந்த பொழுதும், தன்னை முத்தம் கொடுத்து இந்த நண்பன் காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட பொழுதும், அவன் மீது வெறுப்பை காட்டாமல், அவன் மீது கோபத்தை காட்டாமல், கடினமுள்ள வார்த்தைகளை பேசாதபடி ஆண்டவர் கனிவான வார்த்தைகளை கூட அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி, அப்பேற்பட்ட உண்மையுள்ள வல்லமையுள்ள கனிவான ஆண்டவர், நேசிக்கிற ஆண்டவர், அன்பு செலுத்துகிற ஆண்டவரை பார்த்து இந்த பிலாத்து கேட்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். ஒரு அறியாத ஒரு சூழ்நிலை, இவர்தான் மேசியா என்பதை அறியாத ஒரு சூழ்நிலையில், அநேக வேளைகளில் நாமும் கூட அன்றாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்பதை அறியாதவர்களாக, உணராதவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு சமயம் ஒரு ஏழை தாய், ஒரு விதவை தாய், தன்னுடைய மகனை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் விற்று அவனை நல்ல முறையில் படிக்க வைத்து அவனை வெளி நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்களாம். அவன் தூர தேசத்திற்கு சென்ற வேளையில் நல்ல முறையில் சம்பாதிக்க தொடங்கினான். இந்த வேளையில் இந்த அருமையான தாயார் வறுமையினால், கஷ்டத்தினால், சாப்பாட்டிற்கே ரொம்ப கஷ்டத்தின் சூழ்நிலையில் அந்த தாயார் அந்த கிராமத்தில் தனது பிழைப்பை நடத்தி வந்தார்கள். அப்பொழுது அந்த கிராமத்தில் உள்ளவர்களும் பெரியவர்களும் நண்பர்களுமாக சகோதர சகோதரிகள் எல்லோரும் என்ன பேசினார்கள் என்று சொன்னால், இந்த அம்மா நல்ல முறையில் படிக்க வைத்தார்களே, அந்த பையனுக்கு கண்ணு தெரியலையே, அவன் வெளிநாட்டுக்கு போன உடனே இந்த அருமையான அம்மாவை மறந்துட்டானே என்று சொல்லி நிறைய பேர் அவனை திட்ட ஆரம்பித்தார்கள். மாதந்தோறும் அந்த அம்மாவிற்கு ஒரு கடிதம் வரும். அந்த கடிதத்தை அந்த அம்மா பார்ப்பார்கள். என் மகன் அமெரிக்காவை போட்டா பிடிச்சி அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லி அந்த கடிதத்தை எடுத்து அவருடைய வீட்டு ஃபுல்லாக ஓட்ட ஆரம்பித்தார்கள். மாதம் மாதம் அந்த கடிதம் வரும். அந்த கடிதம் வரும்போதெல்லாம் அந்த சகோதரி என்ன பண்ணாங்களாம், அந்த அருமை தாயார் அதை அப்படியே சுவத்தில் ஒட்டி வச்சாங்களாம், என் புள்ள அமெரிக்காவை போட்டா எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு. உடனே ஒரு நாள் அந்த ஏழை தாயார் தன்னுடைய உயிருக்கே போராடி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் அந்த சகோதரன் அந்த ஊருக்கு வருகிறான். ஊருக்கு வரும்போது அவன் நினைத்து கொண்டிருக்கிறான், என்னுடைய தாயார் அவர்கள் மிகவும் சுபிட்சமாக இருப்பார்கள், செழிப்பாக இருப்பார்கள் என்று சொல்லி வருகிறான். வந்தபோது ஒரு ஏமாற்றம். அந்த ஊரில் உள்ளவர்களோ அவனை கடுமையாக திட்டினார்கள். அப்பொழுது அந்த தாயாரை பார்த்த வேளையில் அவருடைய உள்ளம் உடைந்தது. ஐயோ, எனது தாயார் ஏன் இவ்விதமாக இருக்கிறார்கள்? அம்மா, எதற்காக நீங்கள் இவ்விதமாக இருக்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி கேட்ட வேளையில், மகனே, நீ போயிட்டு பணம் அனுப்புறேன்னு சொன்னேன், எங்கப்பா அனுப்புனேன், அமெரிக்காவை போட்டா பிடிச்செல்லாம் அனுப்புனேன் என்று சொல்லி அந்த அருமையை தாயார் சொன்ன வேளையில், ஐயோ, எனது தாயார் இதை தெரியாமல் இருக்கிறார்களே, நான் அனுப்பினது எல்லாம் அமெரிக்க பணம் என்று சொல்லி அதை உணராதவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி, நான் அனுப்பின பணமெல்லாம் எங்கம்மா என்று சொல்லி அந்த தாயாரிடத்தில் கேட்ட உடனே, நீ அனுப்பின ஃபோட்டோவெல்லாம் அந்த சுவத்தில் ஒட்டியிருக்கேன் பார்ப்பான், அந்த வீடு ஃபுல்லாக அமெரிக்கா டாலராக இருந்ததான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் ஒரு விலை மதிக்க முடியாத செல்வம், அந்த செல்வம் நமக்காக வந்திருக்கிறது இந்த பூமிக்கு. அதை அறியாதவர்களாக அவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த யூதாசு ஆண்டவரை அறியாதவனாக இருந்தான். அவரோட கூட இருந்தும் அவர்தான் மேசியா என்று சொல்லி அறிந்திருந்தும் அறியாதவனைப் போல இருந்தான். இந்த பிலாத்து கூட அவரை கேள்விப்பட்டிருந்தோம், அவன் அறியாதவனாக இருந்தான். அவனுடைய மனைவி மூலமாக ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புனாங்க, இதோ அவரிடத்துல ஒரு குறையும் இல்லையே,
அவரிடத்தில் ஒரு பழியும் இல்லையே, பாவமும் இல்லையே, அவரை விட்டுருங்கன்னு சொல்லி. அப்பொழுது கூட அந்த பிலாத்து தன்னுடைய பதவி மேலே மோகம் கொண்டவனாக தனது பதவி பறிப்போய்விடுமே என்று சொல்லி நினைத்து, மெய்யான தேவ ஆட்டுக்குட்டியை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தானாம். எனக்கன்பான தேவ ஜனமே, தேவ சித்தம் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் சித்தமாக இருக்கிறீர்கள்? வேத வாக்கியம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39-40 நான் வாசிக்கிறேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படியிருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கனிவான கரம் இந்த நாளில் உங்களை அழைக்கிறது. என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லையா என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:34 சொல்லுகிறது. எத்தனையோ தரம் உன்னை என்னிடத்தில் சேர்த்து கொள்ள வாஞ்சையாயிருந்தேன், நீயோ கேட்க மனதில்லாமல் போனாய் என்று சொல்லி. இது ஆண்டவருடைய ஏக்கத்தின் குரல், ஆண்டவருடைய கனிவான குரல் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறது. பிரியமானவர்களே, தேவ சித்தம் அழைக்கிறது. இவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்காமல், நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், அவருடைய சித்தத்திற்கு எனது வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்களுடைய சரீரங்களை மாற்றுவார், உங்களுடைய பலவீனங்களை மாற்றுவார், உங்களுடைய குறைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கத்தக்கதாக நாம் யாவரும் அவருடைய சமூகத்தில் நம்ம எப்ப கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இதோ உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறீர். இதோ ஆண்டவரே, எத்தனையோ தரம் எங்களை அழைத்து கொண்டிருக்கிறீர், கேட்க மனதில்லாமல் நாங்கள் இருக்கிறோம் ஐயா. இதோ பிலாத்தை போல் ஆண்டவரே உம்மை கழி கழுவாதபடி ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டது போல நாங்கள் கேட்காதபடி, இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி ஒரு புதிய உடன்படிக்கையை மோதி உம்மோடே கூட ஏற்படுத்துகிற பலத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாய் அமையவும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் இந்த பிள்ளைகளை நிரப்பி நடத்த உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து உம்முடைய காரணியத்தின் பாதையில் நிர்நடத்தும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன்.